Hi friends, welcome back to Shoba and Craft. நாம் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ரோல் ஒயர் வச்சு எப்படி கூடை பின்னுறது பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலரில் இருக்கிற ஒரு ரோல் ஒயர் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம பின்ன போகிற கூடை வந்து புதுசாக கூடை பின்ன கற்றுக்குறவங்க இது போல் ஒரு ரோல் ஒயர் வச்சு ஃபஸ்ட்டு கற்றுக்கங்க. அது நல்லா பின்னிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு ரோல் மூணு ரோலாக வச்சு பின்னலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன கூடையாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இதுக்கு என்ன மெஷர்மெண்ட் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு அடி ஸ்கேலில் மொத்தம் நான் பார்த்திங்கன்னா 4.5 அடி வந்து கட் பண்ணிக்க போகிறேன். பார்த்துக்கோங்க 4.5 அடி 1, 2, 3, 4, 4.5 அடி ஒயர் வந்து இந்த ஒரு அடி ஸ்கேலில் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இது போல் வந்து மொத்தம் 18 பீஸ் கட் பண்ணிக்கணும். நம்ம ஒரே டைம் மட்டும் ஸ்கேலில் வச்சு அளந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஒயரை வச்சு நம்ம இந்த ஒயர்லேருந்து நம்ம இத்தனை ஒயர் கட் பண்ணிட்டோம். மொத்தம் 18 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பேஸ்க்கு வந்து நான் 18 ஒயர் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த 18 ஒயரையும் வந்து ஒரு பக்கம் வச்சுடுங்க. வச்சுட்டு ரன்னிங் ஒயரில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கேல் எடுத்து அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஓரமாக வச்சிடலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயர்லேருந்து ஸ்கேல் வச்சு நாம் இப்போது 2 அடி அளந்து இப்போ நான் அளந்து காமிச்சிடுறேன். நம்ம ரன்னிங் ஒயர் எப்போவுமே பின்ன ஆரம்பிக்கும் போது இது போல் 2 அடி வந்து எடுத்து விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். பாக்ஸ் நாட்டுக்கு வந்து இப்போ ரன்னிங் ஒயர்லேருந்து ஒரு லூப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ஒயர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு கையில் ஒரு லூப் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு கையில் ஒரு ரெண்டு லூப் எடுத்தாச்சு. இப்போ நாம் நார்மலாக பாக்ஸ் நாட் போடுவோம் இல்லையா. நார்மலாக பாக்ஸ் நாட் போடுறது எப்படின்னு ஏற்கனவே தனி வீடியோ கூட இருக்குது. நாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் கூட நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். இப்போ நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துக்கோங்க. அதில் இன்னொரு கையில் இருக்கிற லூப்பில் மேலே விட்டுட்டு அதுக்கு அடியில் ஒயர் வந்து மேலே மடக்கிக்கணும். சைடில் இருக்கிற அடி ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு நாலு பக்கமும் எடுத்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண ஒயர் இருக்குல்லையே அது மேலேயும் கீழேயும் வச்சு அளந்து பாருங்கள் ஈக்குவலாக இருக்கான்னு. சப்போஸ் ஈக்குவலாக இல்லைனா நீங்கள் நாட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணி எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து ஒயர் தள்ளி நீங்கள் ரெண்டு ஒயரும் ஈக்குவலாக மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பேஸ்லேயே வந்து நம்ம ஒயர் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் பின்ன பின்ன உங்களுக்கு முடிக்கும் போது ஒயர் வந்து ஒரு பக்கம் எக்ஸஸ் ஆகும், ஒரு பக்கம் ஷார்ட்டேஜ் வராமல் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் ஒயர் ஈக்குவலாக இருக்குது, இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். அடுத்த கட் பண்ண ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதே போல் எப்பவும் போல் பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இது போல் நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ண ஒயர் எடுத்து வச்சு பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். மொத்தம் நம்ம 18 ஒயர் கட் பண்ணியிருக்கிறோம். 18 ஒயரையும் இதே போல் பாக்ஸ் நாட் போட்டு முடித்ததும் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் அது ஃபுல்லாக 18 ஒயர் பின்னி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன்.
இப்போ நம்ம பார்த்தோன்னா 18000 வந்து பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சிட்டோம். ஒரு லைன் ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ எப்படி ரன்னிங் ஒயர் கட் பண்ணுறது பாருங்கள். நம்ம அந்த ரன்னிங் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது விட்டுருந்தோம் இல்லையா, ஸ்கேல் வச்சு அளந்து. இப்போ நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு அளக்காமல் அந்த ஒயரோட அளவு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் வந்து சென்டர் லைன். ஒரு லைன் ஃபுல்லாக இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயர் எவ்வளோ அளவு விட்டோமோ அந்த அளவு வந்து இது போல் அளந்து விட்டுட்டு நாம் எப்பவும் போல் மேலேருந்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது போல் வந்து மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி நான் வந்து ஒரு 6 லைன் வந்து பாக்ஸ் நாட் போட போகிறேன். ஸோ பேஸ் பார்த்திங்கன்னா நான் 6 லைன் போட போகிறேன். நம்ம ஒரு ரோல் கூடைக்கு வந்து 6 லைன் போட்டோன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ரோல்குள்ளே நம்ம கூடையை முடிச்சிடலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த பேஸ் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து பிளாஸ்டிக் ஒயரில் மினி பேஸ்கெட் வந்து நிறைய வீடியோஸ் தனித்தனியாக பார்ட் பார்ட்டாக போட்டுக்கிறேன். ஸோ பிகினர்ஸுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஃபேஸ்புக் பேஜ் இருந்தால் அதையும் ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சென்டர் லைன் மேலே எத்தனை லைன் போடணும் கீழே எத்தனை லைன் போடணும்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து சென்டர் லைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து நாம் நாட் போட்டு வச்சுக்கணும் ரெண்டு பக்கமும். ஸோ இப்போ அதுதான் நான் போட்டுட்ருக்கிறேன். அது போட்டுட்டு மீதி நம்ம மேலேயும் கீழேயும் லைன் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா பேஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா 18 லைன் போட்டிருக்குறோம். அதே போல் மேலேருந்து கீழே மொத்தம் 6 லைனும், இந்த சைடு ஃபுல்லாக 18 லைன், இது வந்து 6 லைன் போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ரோல் கூடையோட பேஸ் இது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு வரும்.
ஸோ பேஸ் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.